பேரு விக்னேஸ்வரன். நான் என் சொந்த ஊர் வந்து சிவகங்கை. இங்கே தான் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறேன். இந்த இயர் தான் 2023 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் அவுட்டு. எங்கள் ஊரில் தான் சிவகங்கையில் தான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். ஃபஸ்ட் இயர் கொரோனாலே போயிடுச்சு. செகண்ட் இயர் பாதி செமஸ்டரும் கொரோனா தான். ஃபைனல் இயர் தான் காலேஜ் போனோம். ஃபைனல் இயர் போகும்போது நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிக்கலாம்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் அப்புறம் கொரோனா வரும் அதை விட்டுட்டேன். விட்டுட்டு வீட்டில் வயல் வேலை அங்கே வீட்டிலே இருக்கும் சும்மா அங்கே போயாச்சு. அப்புறம் தேர்ட் இயரில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க மாமா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்காங்க இது ஒரு ஐடி கம்பெனியில், நீங்கள் ஐடி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அந்த தேர்ட் இயர் ஃபுல்லாமே சரி இப்போ நம்ம ஆன்லைனில் கோர்ஸ் பண்ணால் நம்ம காலேஜ் முடித்தோடனே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். எங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆனால் ஆன்லைனில் கோர்ஸ் பண்ணால் நம்மளால் படிக்க முடியாது, ஒழுங்காக கற்றுக்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் இது சென்னைக்கு போய் படிக்கலாம், அங்கே போய் லொக்கேஷன் நம்ம லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனில் படித்தா சீக்கிரமாக நல்லா வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சென்னை சூஸ் பண்ணலாம். அப்போ நாங்கள் உங்களுக்குலாம் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டியூட். எங்களுக்கு சென்னை, நான் சென்னைக்கே புதுசு இப்போ தான் வந்திருக்கேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் பைலகம் இன்ஸ்டியூட்டை நான் எடுத்தேன். அதுவும் சாரோட வீடியோ பார்த்து தான் பைலகம் இன்ஸ்டியூட்டே எடுத்தேன். இதோட சேர்ந்து நாலு இன்ஸ்டியூட் எடுத்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்தோம். இங்கே வந்து சார் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போனோம். பிப்ரவரி மாதம் வந்தோம், வந்து பார்த்துட்டு போனோம். நீங்கள் வாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் என்விரான்மெண்ட் அப்படின்னு சார் நல்லா நம்பிக்கை சொன்னார். அப்புறம் மிச்சம் மூணு இன்ஸ்டியூட் போனோம். அவங்க ஃபீஸ் இதே ஃபீஸ் தான் கேட்டாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா 6 மந்த்ஸ் சேலரி அதெல்லாம் கேட்டாங்க. இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் தான் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சார்ட்டே ஹாஸ்டல் கேட்டோம். சார் ஹாஸ்டல் சொன்னாங்க இங்கே தான் கம்ஃபர்ட் ஹாஸ்டல். ஆனால் இது இங்கே 5000 முன்னாடியே பே பண்ணி புக் பண்ணணும்னு சொன்னாங்க. பே பண்ணி புக் பண்ணிட்டோம். ஹாஸ்டலுக்கு 1000 ரூபா பே பண்ணிட்டோம். என் கூட சேர்ந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வேற வந்தாங்க. எனக்கு என்ன திடீர்னு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. அந்த டைம் 5000 பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. நான் இங்கே சார் என்னால் இன்ஸ்டியூட் வர முடியாது, எனக்கு நான் ஜாப்காண்டி தான் படிக்கலான்றதே, ஏன்னா எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு 5000 ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இல்லை அப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாது, நான் வேணால் உன் ஃப்ரெண்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஊர்னா, நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது ராமநாடு, எல்லாருக்கும் தெரியும் ராமநாதபுரம். அங்கே வந்து முகமது சதக் காலேஜில் ஆஃப் கேம்பஸ் நடந்துச்சு. அது வந்து யூனிக் இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனி. அங்கே வந்து ரெண்டு ரோல் எடுத்தாங்க, ஹச்ஆருக்கு ஒன்று, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்தாங்க. நான் ஹச்ஆருக்கு அட்டன் பண்ணேன். இங்கே வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துச்சு, நீங்கள் ஹச்ஆருக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, 4 மந்த்ஸ் ட்ரைனிங் தஞ்சாவூரில் இருக்கும், ட்ரைனிங்கில் வந்து 20,000 சேலரி இருக்கும், ட்ரைனிங் சொன்னால் 35,000, அப்புறம் 2 மந்த்ஸ் ஆகணும்னா 60,000 இன்க்ரிமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அங்கே போய் பார்த்தா எனக்கு அந்த ஐடியே இல்லை, அது வேற என்விரான்மெண்ட், ஆனால் ஐடின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் அங்கே சென்னையே வந்துட்டேன். வந்துட்டு திருப்பி ஃபுல் அமௌண்ட் கட்டி இங்கேருந்து படிக்க ஆரம்பித்தேன். இங்கே எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது எந்த நம்பிக்கையில் வந்து படிக்கிறது. அப்புறம் சார் தான் சொன்னார், நம்பி வாங்க அதெல்லாம் இங்கே நல்லா தான், அந்த அந்த நம்பிக்கையை வந்து இப்போ 4 மாதம் ஆச்சு, இங்கே வந்து 4 மாதம் நல்லா சொல்லியிருந்தாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டாங்க. பயிலங்கிச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ட்ரைனிங் எங்கிறாங்க நல்லா தான் இருந்துச்சு. ட்ரைனர் எங்கள் விஜய் சார், அவங்கள பற்றி சொல்லவே வேணாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க. டவுட் கேட்டாலும் சொல்லாத ட்ரைனர் இருக்காங்க. ஆனா வந்து இவர் டவுட் நீங்களே கேளுங்க. அவங்க பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு.